காவலே இப்படின்ட்டு இவ்வளவு அருமையான பாட்டை லுங்கி காவல் அந்த மாதிரி யூ கேவ் ஸ்பேஸ் டு ஆல் ஆஃப் யுவர் ஆக்டர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் தி ஃபில்ம் அண்ட் ராஜேஷ் சார் I'm a big fan of your previous films and coming to as an actor when you evolve when you come to another zone as an actor playing a sister's role a journey adhilum hero heroine romba work vaangirkar director adhigatha mari ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு மாஸ் சாங் அது அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடியிருக்காரு உங்களுக்கு பார்த்து அப்படி போயிடுது அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால ஏன்னா நம்ம பார்த்து சார் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார் நீங்க நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ்லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடியை விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய் தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT Plus இதுல எல்லாமே பிளஸ் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எஸ் எல்லாருமே உங்களை பத்தி முன்னாடியே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப அழகா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னு சோ டெல் அஸ் அபௌட் த மூவி உங்களுக்கு எப்படி இருந்தது இதுல வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் when you got the call from the director saying like ஹீரோயினா நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னையும் மேமையும் ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ பிகாஸ் ஐ வாஸ் ஃபீலிங் அ லிட்டில் யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நான் பிக் ஃபேன் ஆஃப் மேம் ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐம் ஹியர் வித் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ பெய்ட் பிக்னிக் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு ஊட்டியில் டென்ட் ஃபீல் லைக் வி வர் ஷூட்டிங் அதுவும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய ஆல் மை ஃபேவரட்ஸ் அண்ட் சரண்யா மேம் கூட இட்ஸ் மை தேர்ட் ஃபிலிம் ஐ திங்க் யா ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் ஹாரிஸ் சார் இஸ் அவங்க எனக்கு ஐ மீன் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் யூர் ஒர்க்கிங் டுகெதர் வென் ஐ ஹர்ட் யுவர் ஆன் போர்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் thanks for giving us this amazing album and Ravi sir it was so fun and so comfortable working with you you made like ellaru sonna madri you gave space to all of your actors and thanks for making me part of this film and Rajesh sir I'm a big fan of your previous films and inda padathile enakku inda beautiful ana character kodutadhukku romba romba nandri I'll always cherish this and thanks to Sundar sir thank you so much nijamave it was like a picnic engalukku vandha nijama paid holiday da adu thanks for making us all giving us this big canvas and making this movie so beautiful and thanks to everybody Natti sir Rao Ramesh sir thanks to all thanks to Bhumika ஓகே சோ உங்களோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி நம்ம டாக்டர் படத்துல பார்த்த மாதிரி கியூட் அண்ட் பப்ளி அந்த மாதிரியா இல்ல கேப்டன் மில்லர்ல வந்த மாதிரி அந்த ஒரு ரகடா நோ வை வில் அந்த மாதிரி ஒன்னு நீங்க பாத்தீங்க சோ இட் ஆக்சுவலி டாக்டர் படத்துல இருக்கிற மாதிரி தான் ரொம்ப சர்காஸ்டிக் இவங்களை கலாய்ச்சிட்டு சோ இட் வில் பி அந்த ஒரு ஹாப்பி ஹாப்பி காலா வந்து பார்க்க போறோம் ஓகே டெல் மீ அபௌட் தி ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்னமோ ஒரு டீசர்ல ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சொன்னீங்களே அது நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு தீபாவளிக்கு தான் வந்து ஓடே போகுது ஸ்வீட் ஓகே thank you very much so Bhumika ma'am we'd like to call you Aishu எங்களோட ஃபேவரட் so அப்ப போனது and now we are so grateful and happy to see you back சொல்லுங்க எப்படி இருக்கு தேங்க்யூ
எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். லைக் அன் பிரியங்கா ஜஸ்ட் செட், யூ நோ, இட் வாஸ் அ பெய்ட் ஹாலிடே. சுந்தர் சார், தேங்க் யூ ஸோ மச். வி ஹேட் சச் அ வண்டர்ஃபுல் டைம் ஷூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் ராஜேஷ் சார், தேங்க் யூ. ஐ ரிமெம்பர் வென் யூ கேம் டு ரீட் தி ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ வாஸ் இன் அ ஹரி டு கோ பிக் மை சன் அப் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப்டர் தட். திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். You know, primarily because we may achieve as much success in life or as much whatever, but when you go back home, when you're with your children, when you are with your brother or with your family, there's no bigger joy than that. You know, I talk to my brother pretty much every day. And Jayam sir, you've played my brother. It's a film which is very close to my heart. I want to thank everyone, to Nati sir, Rao, Ramesh sir, Saranya ma'am. I had such fun on the set working with everyone, working in the same space as some of the best actors, very fine actors. Priyanka, it was a joy to work with you. Jayam sir, you have given space to all of us, and one of the most humble, kind, and a thorough gentleman to work with. I haven't done many films in Tamil. I've done like about 5-6 films or 7 at the max. But all my films, I've had a great time. All the characters that I've played have been very close to my heart, and brother especially, because coming to, as an actor, when you evolve, when you come to another zone, as an actor, playing a sister's role, a journey, has been amazing. So thank you, everyone. This film is very close to my heart, coming out in Diwali. Please go and watch it. Okay, MS Dhoni padathile akka character and cut panna ipo Jayam Ravi sir padathile akka character. எப்படி இருந்தது? And working with Rajesh sir, how was it for you, ma'am? It was a fantastic experience. My journey, I've been here for a while, and transition from playing the main lead to the sister, I have been very conscious that when I do that, I do that for a film or a character which will take the film forward. So MS Dhoni, I was quite hesitant to play the role. But when Neeraj sir came to me and he said, Bhumika, though it's a small role, but it's very significant, I said okay to it. And in Tamil, this is my first one which I'm doing. Rajesh sir is one of the coolest directors, one of the coolest I've worked with. Absolutely, no stress. So fun and so easy to work with. And every time you have a query or question, he'll explain you once, twice, thrice, no matter how many times, with the same amount of patience. So Rajesh sir, thank you so much. It was such a joy to work with you. And yes, I'm going to mention that I had one of the best birthdays, one of the best birthday celebration while I was shooting in Ooty on 21st August. And Sundar sir, thank you. It was such a lovely birthday I had with the entire team as a family, a family away from family. Thank you so much. Thank you. Thank you once again. Aishu fans இன்னும் வெயிட்டிங்ல இருக்காங்க, அதனால நீங்க அடிக்கடி படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருங்க. Thank you once again, gorgeous ladies and Priyanka. So this Diwali, இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் மறந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க. I'm sure you'll have fun. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷனில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்போவுமே அமர்க்களம் தான். ஆன்ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஆன் லொக்கேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். அதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ், அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி வர்க் பண்ண ஒரு படம்.
எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல, அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. எஸ் சார், ப்ளீஸ் டெல் மீ, ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பாக்குறதுல. அண்ட் ஹவ் இஸ் இட் வர்க்கிங் வித் आवर டீம், ப்ளீஸ் டெல் மீ அபௌட் இட். எக்ஸலென்ட், ரொம்ப நல்ல கரெக்டர் எனக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார்க்கும் ஜெயம் ரவி சார்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அந்த அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்து வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையாக சொல்கிறேன், எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு, ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள், அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள் அந்த ரேஞ்ச் அதிகம், கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி அப்படி அப்படியே வரும். ஸோ எல்லா நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திரிபா ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, நம்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறுவோம்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல், ஸோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. மாதிரி ஒரு க்வெஸ்சன் நீங்கள் வச்சுருந்தீங்கல்ல டீசரில். ஆமாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? தெலுங்குல நிறைய பண்ணிருக்கேன், பட் அது தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பாத்துறோம், பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுவீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில தான் படிச்சேன். ஓகே, 2008 ல தான் ஷிஃப்ட் ஆனேன், ராமகிருஷ்ணா மெயின்ல தான் படிச்சேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல், ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். லாஸ்ட் க்வெஸ்சன் டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, அந்த அக்கா தம்பி உறவை பற்றி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே, அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல், ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் a lot of fun, நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா, sibling இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? எனக்கு தம்பி இல்ல, எனக்கு அண்ணன் தான். அண்ணா இருக்காங்க, brother, big brother, brother, big brother. ஓகே மேம், thank you, thank you very much. yes sir, ஒன்னு சொல்லானே ப்ளீஸ், எல்லா characters இதுல சூப்பரா இருக்கும். அது ஜெயம் ரவி சார் கூட ஒரு character மாதிரி தான் வந்து போயிட்டாரு, அவ்வளவு ஒரு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு, ஹி கேவ் சோ மச் ஃப்ரீடம் ஃபார் ஆல் ஆக்டர்ஸ். அவர் ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்ல லொக்கேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது, ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ சோ மச். எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ், நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் and making it even more special. ரொம்ப நன்றி, thank you ma'am, thank you sir. ஒரு கேமராமேனா சினிமாட்டோகிராஃபரா ஒரு சைடுல இருக்கீங்க, அங்கேயும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க, அப்படியே ஆக்டிங் டைம் கிடைக்கும் போது அந்த கேப்ல எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளவு அழகா எஃபோர்ட்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எது தானா நடக்குது, வரதை ஏத்துக்க வேண்டியதுதான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை ஊடகம் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும்
பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், இவங்களை எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம், வீட்டில் ஒரு அம்மா இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக பாடல் உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்க ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் गाइस, ஹாய் गाइस, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ் சார், சோ யூஷுவலா உங்களுடைய கரெக்டர்ஸ் அப்படினு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா, நீங்க சொன்ன மாதிரி ஏன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன்லயே தெரிஞ்சேனா அவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லவ் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்கிறது, மனுஷங்க இல்லாமல் கூட இருந்தெல்லாம் மச்சான் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ, ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமானவர் ரவி சார், அவ்வளோ அருமையாக வந்து ஸ்பேஸ் கொடுத்து. அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர், அது அந்த இந்த பட ஷூட்டிங்ல தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமா ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டா 8 தோத்து போனேன். சோ அந்த மாதிரியான ஒரு அந்த படமாவே தெரியல அது. அது வந்து ஏதோ ஒரு ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you, sir. Thank you so much. So we're looking forward to seeing the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please. நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. You will really feel it. Thank you so much. நன்றி. Wonderful. இப்போதான் எங்க மார்னிங் பிரிஸ்கா இருக்கு சார். ஆமா. இது இந்த படம் ஸ்ட்ரைட் அவே இந்த படத்துக்கு வந்தலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம், குடும்பத்துல இருக்கிற கதை. இப்பெல்லாம் குடும்பம் குடும்பம்ன்ற, நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதாக தான் இருக்கு, ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா 30 நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி, ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர், அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர் அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி, அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு ஒரு ரிலீஃப், ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன், அம்மா விட்டு, அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும், ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும். ஓ, நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா, செவுத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் இடிச்சுக்கணும் நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2-2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு, மாஸ் சாங் அது. அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு, உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிடுது. அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இழுத்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து சார், அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார் நீங்க? ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும் சார். போட்டு வரல,
இதுல பண்ணனா வழிக்கு கீழே விழுந்து பல்லு உடஞ்சிடும், அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. அண்ட் ஒன்னு முக்கியமா சொல்ல வேண்டியது, ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர் அவரு. அவர் பாருங்க தெலுங்குல, அவங்க அப்பா பெரிய நடிகர், இவரு அங்க தெலுங்குல பெரிய டேட்டே இல்லாம அங்க நின்னு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழப்பாது. ஏன்னா அவர் அவ்வளவு தமிழை நேசிக்கிறாருன்னும் போதுதான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா, சவுண்டே காணுமே. நீங்க வந்தோன்னு ஓகே. சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு, பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்க டீசர்ல சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு ரெண்டு வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இங்கி பிங்கி போடுமா? இங்கி பிங்கி. ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும் போது ஒரு லைன் பாடம் போயிட்டா வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஹாய் பாஸ், ஹாய் ரவி. ஹலோ சார், இது வரைக்கும் நம்ம வி டிவி சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, சரண்யா மேடம். இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து ஒரு எடுத்திருக்காரு நம்ம வி டிவி கணேஷ் சார். இப்படின்ட்டு இவ்வளவு அருமையான பாட்டை லுங்கி காவாலேன்னு அந்த டைரக்டர் ஒரு லிரிக் எழுதுறாரு, அதனால அதை பாடிட்டேன். ஓகே சித்ரா, சாரி. தேங்க்யூ, பட் எனிவே. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்பவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் சொல்கிற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன், ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ், மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான். இங்க இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 20 வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வருமா? சோ சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதர் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியா பார்த்தா சரண்யா மேம் ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார், நட்டி சார், சொல்லிட்டே போலாம். எல்லாரும் தி பெஸ்டா அவங்கவுங்க செய்யற வேலையில செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான ஆட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ ஒன்னா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும், இவ்வளவு கிரேட் டேலண்ட்ஸ ஒன்னா கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் வந்து மியூசிக்க ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா, அவர் தான் மியூசிக் பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் நினைப்பேன் எப்பவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பத்தியும் இந்த நான் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன், என்னன்னா பிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய பிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டைரக்டரா ஆகிறதுக்கு, ஷார்ட் பிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹரிஸ் ஜெயராஜ் சார், அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனா இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலா ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்க இருக்காரு இண்டஸ்ட்ரியில. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன், அஸ் அ டைரக்டரா, அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃபிளேவர், அஸ் அ ஃபேன் நான் சொல்றேன் சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு, எப்பவுமே இருக்கு சார், நீங்க அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார், அதை நான் வந்து மனப்பூர்வமா சொல்றேன். அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன், எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை இந்த படம் ரொம்ப அழகாக பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமாக தோணுது சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி,
தம்பி, அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒன்னு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தை விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா, அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். அது நான் கூட இருந்து 21 வருஷமா பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அவன் ஹீரோவானதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்றைக்குமே. அதை அவன் ஒழுங்காக செய்யறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்களை சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கையில் இருக்கு, ஆசைப்படுறேன், வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அவன் செய்யற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க வந்து அந்த அன்பை காட்டிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலேயே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன், சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்ற சந்தோஷமா, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். தமிழ் சினிமால டாப் 5 டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கறத எனக்குனால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார், அண்ட் சாண்டி, சாண்டி மாஸ்டர், ரியல் ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளோ சந்தோஷமா இருந்த பாட்டை பார்க்கும்போது, என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்றேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமா வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃபிளேவர், அழகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். நீங்க ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும், பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேரிலே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ana short movies, இப்படி நிறைய பிளஸ். wait, இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு, மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க OTT பிளஸ். இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸ் ஓட.